ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை பொங்கல். சாதாரண அரிசி பொங்கலோட இந்த பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதே மெத்தடில் பானை அல்லது பாத்திரத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப் கோதுமை ரவை. நான் இன்றைக்கி உப்புமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி பொடி பொடி ரவை தான் பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக உடைச்ச கோதுமை இருக்கும், அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதோடவே 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வாசனை வருது, ரவையும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வெள்ளை நிறத்துக்கு மாறி வரணும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். இனி இதில் 4 கப் அளவு நல்ல சூடான தண்ணி. பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக சூடான தண்ணி தானே சேர்த்துக்கோங்க. அல்லது வேறொரு பாத்திரத்தில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் வரட்டும். மண்டை வெல்லம் பாகு ரெடி பண்ணிடலாம். 2 கப் மண்டை வெல்லம், 1/2 கப் அளவு தண்ணி. பாகு பதம் தேவையில்லை, மண் தூசதாவது இருக்கும், அதுக்காக தான் பாகு வச்சு எடுக்கிறோம். பாகு நல்லா சூடாக இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துக்கணும். மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஆறுச்சுன்னா வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 2 விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்குனதும் திறந்தெடுத்துருக்கேன். நல்லா வெந்து வந்திருக்கு, ஆற விட்டுறக்கூடாது. நல்லா சூடாக இருக்கும் போதே பாகு சேர்த்துடணும். ஆரிச்சதுன்னா கெட்டிப்பட்டுரும், பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா கெட்டிப்படாது. மண்டை வெல்லம் பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தெடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல எடுத்து வச்சிடலாம். 4-5 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, அல்லது 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குறைவான தீயில 2 நிமிஷம் இருக்கட்டும். அடிபிடிக்காம அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. சரியான பாத்துல இருக்கு. ஒரு பேனில் தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் உங்கள் விருப்பம்தான், உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் நல்ல பொன்னிறமானதை எடுத்துடலாம். இதே நெய்யில் தானே கிஸ்மிஸ், ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் இருக்கட்டும். கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வந்ததாக எடுத்துடலாம். இதே நெய்யில் 1/2 கப் அளவு துருண தேங்காய். நீங்கள் தேங்காய் கொத்து கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். குறைவான தீயில தேங்காய் பொன்னிறமானதை எடுத்துடலாம். வறுத்த தேங்காயை பொங்கல்ல சேர்த்துடலாம். இதோடவே நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி கிஸ்மிஸ், கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய். பச்சை நெய் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொங்கல் நல்ல குறைவா இருக்கு, கம கமன் நல்ல வாசனையா இருக்கு, இனிப்பு அளவுகளும் சரியா இருக்கு. அரிசி பொங்கல் மாதிரி கோதுமை ரவா பொங்கல் சீக்கிரமா கெட்டிப்படாது. அப்படி கெட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா சூடான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் வாயில வச்சதும் கரையிற மாதிரி குலைவா நல்ல மனமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல சிறுதானியம் வரகரிசி வச்சு இனிப்பு பொங்கல், வெண்பொங்கல், காம்போ ரெசிபி இருக்கு. லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.